அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண, என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். விருச்சிக ராசி மே மாத பலன்கள். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் அப்படிங்கிற ராசி எப்படிப்பட்ட பிளானட்ரி பொசிஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம பொதுவாகவே விருச்சிகம் வந்து இந்த 7.5 சனியில் கடைசி பாத சனியாக இருக்குது, லாஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிடும், இப்போ சரியாயிடும், அடுத்த வருஷம் சரியாயிடும், இப்படியே எப்படி எப்படியோ ஒரு 7 தள்ளிட்டீங்க. இன்னும் ஒரு 9 இந்த விருச்சிகத்துக்கு சனியுடைய பயிற்சி ரெடியாக இருக்குது. சனி விலகினார்னா இதில் குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களுக்கு படிப்பில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றது, மைண்ட் ரொம்ப ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வர்றது. நிறைய பேர் இந்த விருச்சிக ராசிக்காரங்களாம் பிஸ்னஸ் பண்ணி நிறைய லாஸ்லாம் பண்ணியிருக்காங்க, காசு நிறைய விரயங்கள், வீணாக பணத்தை ஏமாந்தது, பார்ட்னரை நம்பி ஏமாந்தது, இதெல்லாம் கூட நிறைய நடந்திருக்கு. ரொம்ப யோகம் பெற்ற ஜாதகர் நல்லாவும் வந்திருக்காங்க. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியலாக ஏதோ வரவும் போகும், எதுவும் சேர்க்கவே முடியலையேன்ற ஒரு ஏக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாதத்தில் இது எப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானா, குரு வந்து அதிசாரமாக கொஞ்சம் முன்னாடி போயிருந்தார், இப்போ பின்னாடி வக்ரம் அடைஞ்சு வராது. ஜென்மகுரு விருச்சிகத்துக்கு ஃபேவர் ஆர் அன்ஃபேவர், ஜெனரலாக குரு முதல்ல ஒரு ராசியில் இருந்தாலே திக்பலம். இப்போ குரு பலம் என்னென்னா நல்ல ஆலோசனை, நல்ல அறிவு, இது வரைக்கும் செய்த தவறுகளை வந்து நீங்கள் இப்போ தான் வந்து ரியலைஸே பண்ணுவீங்க. நம்ம பண்ணதெல்லாம் முட்டாள்தனமான வேலை, ரொம்ப தப்பான முடிவுகள் எடுத்திருக்கோம், சரியான முடிவு எடுத்திருந்துருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி மாற்றி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ரியலைசேஷனே இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு தனித்து உங்களுடைய உங்கள் ராசியில் வராரு. இந்த மாதத்தில் சனியும் கேதும் இன்னும் அந்த செகண்ட் ஹவுஸில் இருக்க பிறகு நிறைய பேருக்கு இந்த ஃபேமிலி ட்ரபிள் இருந்துகிட்டே இருக்குது. குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இது யங்ஸ்டர்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே மோதல், உடனே சண்டை, சச்சரவு, ஏதோ நான் சொல்கிறதே அவங்க வேறு மாதிரி புரிஞ்சிக்கிறாங்க, நான் நல்ல விதமாக சொன்னால் கூட அவங்க தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க, தப்பாக எடுத்துக்கிறாங்க, இப்படிங்கிற ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ்லாம் அந்த சனி கேது கொடுக்கும். ஏன்னா நீங்கள் கேது பார்த்தீங்கன்னா சாமியாக இருக்கிறோம், சன்னியாச வாழ்க்கைக்கு நல்ல கிரகம் வந்து கேது. அது வந்து எப்போல்லாம் அந்த ராசிக்கு 2 இடத்துல குடும்ப வாழ்க்கையில் வருது அப்போல்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சேஃப். அன்லஸ் உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருந்தால் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ சனியோட கேது வேறு சேர்றார், அதான் கேதுவோட சனி சேர்ந்திருக்கார். இந்த சனியும் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளானட்டான்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பர் காலபுருஷ தத்துவத்திலேயே அது கிடையாது. தொழில் வாழ்க்கைக்கு தான் சனி பெஸ்ட் பிளானட், சேவை, தொழில், உழைப்பு, வருமானம், முன்னேற்றம். அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தில் இந்த சனி கேது ஃபேமிலியில் இன்னும் ஏதோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக கூட ஒருத்தர் நிம்மதியே இல்லைங்க வாழ்க்கையில், ஒரு எப்போவுமே வந்து சண்டையாகவே இருக்குது இப்படின்னு சொல்கிறது இந்த விருச்சிகம். ஃபினான்ஷியலாகவும் நிறைய பிளாக், இப்போ டெவலப் ஆகிடுமா, நாளைக்கு டெவலப் ஆகிடுமான்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. சரி, ஏதாவது கிரகம் சாதகமாக இருக்கா, செவ்வாய் பார்வை இந்த மாதத்தில் பிகினிங்கில் இருக்குது, ஏதோ ஒரு தன்னம்பிக்கை, யாராவது ஹெல்ப் பண்ணிவிடுவாங்கன்ற நம்பிக்கையிலே இருப்பீங்க. செவ்வாய் மறுபடியும் 7 ராகு கூட 8 இடத்துல சந்திக்கும். அப்போ 8 இடத்துல செவ்வாய் ராகு, இந்த பக்கம் சனிக்கு நிறைய தடங்கள் அப்படியே உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பக்கம் சுக்ரன் புதன் வந்து 5 இடத்துல, உங்களுக்கு வந்து அது ஃபேவரான பிளான்ட்டாக இல்லைனாலும் கூட ஜெனரலாக சுக்ரன் உச்சம் பெற்றால் பார்ட்னர்ஸ் மூலியமான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இப்போ கணவருக்கு வந்து வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழிலில் ரொம்ப லாஸ், இப்போ தான் மனைவியுடைய அருமையும் தெரியும், அந்த உதவிகள் கிடைக்கும். ஜுவல் வச்சுக்கோங்க, இந்த கொஞ்சம் சேர்த்து வச்ச காசு வச்சுங்க, லோன் எடுத்து தரேன், இந்த சப்போர்ட்லாம் கிடைக்கிற ஒரு மந்த்தாக நம்ம இருக்கும். இல்லை மனைவியுடைய உறவுகள் மூலியமாகவும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. புதன் வந்து 5 இடத்துல இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த குழப்பங்கள்லாம் தெளிவு பெறக்கூடிய மாதமாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா குரு ஜென்மத்தையே வர கிளாரிட்டி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களா, கடந்த காலத்தில் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீ தானே நான் சேர்த்து விட்டேன், நான் விரும்பவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப நான் வேறு கோர்ஸ் தான் படிப்பேன், வேறு காலேஜ் தான் போவேன், இப்படி அடம்புடிக்கிற டைம்லாம் உண்டு. சில பேருக்கு அது விருச்சிக லக்னமாக தான் நடக்கும். அப்போது புதனுடைய இந்த 5 இடத்துடைய ஒரு அமைப்பு குரு ஜென்மத்தில் இருக்கும்போது இப்போ தான் அவங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்கும், என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் சரியாக வரும், இந்த ஒரு எண்ண பலிதன் இந்த மாதத்தில் கொடுக்கும். ஃபேமிலி லைஃப்பில் இன்னும் நீங்கள் விட்டு கொடுக்கலாம்,
பொறுமையாக இருக்கலாம், பேச்சுவார்த்தை கூட போஸ்ட்பான் பண்ணலாம். சில பேர் கேட்குறாங்க பிரிஞ்சவங்களாம் ஒன்றா சேர்ந்துட முடியுமான்ட்டு. அது அவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் ப்ரிடிக் பண்ண முடியும். ஜென்ரலாக இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறதோ இல்லை பஞ்சாயத்து பண்ணுறதோ இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு சுபம் கிடையாது, பொறுமையாக இருக்கலாம். சூரியன் 8 இடத்த அடைவார். இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த விருச்சிகத்துக்கு 6 இடத்துல, மேஷத்தில் வந்து 6 இடத்துல உச்சம் பெற்று திரும்ப 7-8 இடம் வரிசையாக நகர ஆரம்பிச்சிருவார். மாதந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள். இந்த மாதத்தில் மேலே 15 தேதிக்கு மேலே 7 இடத்துல சூரியன் போய் சூரியனுடைய பார்வை விருச்சிகத்தில் விடும்போது 8 இடத்துல செவ்வாய் நகர்த்துறோம். இப்போ இந்த 7, 8, 6 வந்து சுக்கிரன், இப்போ 6, 7, 8 கிட்டத்தட்ட கோள்கள் எல்லாமே உங்களை வந்து இன்னும் ஹீட் பண்ணுற டைமில் தான், டெம்பர்மெண்ட்டில் தான் இருக்குது, சூடாக்கி வச்சிரும், ஸ்ட்ரெஸ் தான் இன்னும் அதிகமாக கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. குரு லக்னத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுக்கும். நம்ம எவ்வளோ ஃபேஸ் பண்ணாலும் தாங்கிட்டு இருக்கான், எப்படி தாங்குறான் அப்படின்னு நாலு பேர் யோசிக்கிற அளவுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா விருச்சிகமே பொதுவாக பார்த்திங்கன்னா காலபுருஷன் 8 வீடு, அதிகமான பெயினை தாங்கக்கூடிய ஒரு மன வலிமை இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. எமோஷன், பயங்கர எமோஷன், பட் இருந்தாலும் அந்த டாலரன்ஸும் அவங்களுக்கு கொடுக்கும், சகிப்புத்தன்மை, எவ்வளோ வேணாலும் திரும்ப எழுந்து வருவாங்க, அந்த தன்னம்பிக்கை. ஸோ விருச்சிகம் இந்த மே மாதத்தில் பலன்கள் ரொம்ப சுபமாக நகர்ற மாதிரி கிடையாது, ஆனால் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு டைமாக நம்ம சொல்கிறோம். இப்போ தான் உங்களுடைய அறிவு, உங்களுடைய தெளிவு கிடைக்கும். நீங்கள் செய்த பிழைகளை வந்து திருத்திக் கொள்கிற வாய்ப்புகள் வரும். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஏரியாவில் நீங்கள் பண்ண லாஸஸை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு சில பிளான்ஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வருவீங்க. இன்னொரு கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள். இருக்கிற வேலையை செய்கிறது ரொம்ப சேஃப். மேரேஜ் ப்ரப்போசல்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா பொறுமையாக தான் அமையும். ஒருவேளை பார்ட்னருக்கு நல்ல ராசியாக இருந்தால் நீங்கள் இணையலாம். யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சுபம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறதுக்கு இது சரியான டைம் கிடையாது. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணலாமான்னு கேட்குறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ரைட் டைம் கிடையாது, கொஞ்சம் காத்திருக்கலாம். காத்திருந்து செய்தால் மிகவும் நல்லது. சைல்ட் பர்த் இஷ்யூவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வை 5 இடத்துல பார்த்தீங்கன்னால அது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல ஆரோக்கியம் வேணும். ஏன்னா அந்த சனி, கேது, செவ்வாய், ராகு ப்ளஸ் விருச்சிக ராசிக்காரெல்லாம் நிறைய ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. நிறைய பேர் கீழே விழுந்திருக்காங்க, அடிபட்டுருக்கு, காயங்கள் இருக்குது, உடலில் வந்து ஏதோ அன்வான்ட் உபாதைகள்லாம் கொடுத்துட்டே இருக்குது. இதெல்லாம் சரிப்படிக்கக்கூடிய நேரம் வந்து நெருங்கி இருக்குது. ஸோ விருச்சிகம் சுபமான காலத்தை எட்டுறதுக்கு உண்டான திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு சரியான மாதம் இந்த மே மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அது அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் தெரியினாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம். ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, ராஜா வாழ முடியுமா? இதான் ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமையிறதுக்கு பேர் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். அது ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10 அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4 இடம் 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கால்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு